பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியை வருக வருக என வரவேற்கிறோம். கே ஆர் வெங்கடேஷ், கே ஆர் வி எஜுகேஷன் அண்ட் ட்ரஸ்ட், திருவள்ளூர் மாவட்ட பாஜக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். ராம்ராஜ் காட்டன் எம்டி அருணீஸ்வர் அவர்களுக்கும், ராம்ராஜ் காட்டன் ஜேஎம்டி அஸ்வின் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த வேர்மில்லியன் விஜயசிறி மேடம் அவர்களுக்கும், எனது அருமை நண்பர் கோரா பிரசாத் அவர்களுக்கும், மத்தியானத முடிவு பண்ணோம் எப்படி இன்றைக்கி சொல்லி இன்றைக்கே லான்ச் பண்ண முடியும், இன்றைக்கே எப்படி ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த குறுகிய காலத்திலேயே சொன்ன உடனே ராம்ராஜ் பிராண்டுக்கு வேல்யூ கொடுத்து எங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து வந்துக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், ஊடகத்துறையைச் சேர்ந்த பத்திரிகை துறையைச் சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வல்லமுடன். வேட்டி தமிழ்நாட்டின் அடையாளம், அதைய இந்தியாவின் அடையாளமாக மாற்றுறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன் உலகத்தினுடைய அடையாளமாக மாற்றுறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். 40 வருடங்களுக்கு முன்னாடி வேட்டி கட்டிட்டு இது மாதிரி ஹோட்டலுக்கு போனால் உள்ள விட மாட்டாங்க. அப்படி ஒரு சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லாத வேட்டி, தயாரன்றவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, அதை விற்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, கட்டுறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத இருந்த சாதாரண வேட்டியை இன்றைக்கி உலகம் முழுவதும் எடுத்து சென்று வருவதுடன் அந்த வேட்டி கட்டிட்டு போகிறவங்களுக்கு ஒரு மாபெரும் சபதியில் ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்கிற அளவுக்கு ராமராஜ் நிறுவனம் பண்ணியிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக கோயம்புத்தூர்லேருந்து அப் டு தருமபுரி பார்டர் வரைக்கும் கிராமப்புற நெசவாளர் ஒரு 50,000 நெசவாளர்கள் ராமராஜினால் நிறுவனத்தினால் அவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்றிருக்கிறாங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியான செயலாக இருக்குது. இப்படி இருந்துகிட்ருக்கிற காலகட்டத்தில் நமது அரசாங்கம் இந்த செஸ் ஒலிம்பியாட்டுக்காக வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டு கட்டி நிற்கக்கூடிய லோகோவை அறிமுகப்படுத்துறது மிகப்பெரிய சந்தோஷமாக போச்சு எங்களுக்கு. எங்களுக்கு தலையில் ஒரு கிரீடமே வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வேட்டி சட்டை காமிச்சு தம்பின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்தது. இதைய நாங்கள் மட்டும் கொண்டாடக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் கொண்டாடணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறோம். இதைய அந்த வேட்டி கட்டிக்கிற ஸ்டைலை பார்த்துட்டு எங்கள் நெசவாளர்கள்ட்டெல்லாம் கலந்து பேசி ஒரு 3 நாளில் இந்த வேட்டியை தயார் பண்ணோம். நேற்று நைட்டு 10:25 இந்த வேட்டி என் கைக்கு வந்தது. முடியுமா முடியாதா, 28 கிலோ கொடுக்க முடியுமா முடியாதான்னு இருந்தது, கைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. வந்த பின்னாடி அப்போ எப்போ லான்ச் பண்ணுறோன்னா 28 ஒலிம்பியாட் துவக்கலாக இருக்குது, 29 காலையில் திருப்பூரில் பண்ணிக்கலான்னு எங்கள் ஆஃபீஸ்லாம் பேசி முடிவு பண்ணோம். நான் கோரா பிரசாத் நண்பர் கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, சிஎம் கிட்ட ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அங்கிருந்துட்டு பேசுனா என்ன பண்ணுறதுங்க, நீங்கள் முதல் ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னை வாங்க அப்படின்னாரு. வந்தோம், எங்கே பேச என்ன பேசுறது தெரியல. காலையில் 10:25 சிஎம் கையில் வேட்டியை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதுக்கு பின்னாடி தான் யோசனை பண்ணால் சிஎம் கையில் கொடுத்து லான்ச் பண்ண பின்னாடி நாம் 2 நாள் கழித்து லான்ச் பண்ணோம்னா சரியாக வராது, இன்றைக்கே லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கூப்பிட்டு விஜயசிறி மேடத்துட்டு சொன்னேன். உடனே ஏற்பாடு பண்ணி இந்த அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைகளை திருப்பூர்ந்து வர வச்சு இந்த அவசரமாக இந்த லான்ச் பண்ணோம். நீங்கள் எல்லாம் நாங்கள் கூப்பிட்டதுக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்குது. ஏன்னா என்ன தான் நாங்கள் தங்கத்தை தயார் பண்ணியிருந்தாலுமே, என்ன தான் இந்த வேட்டி நாங்கள் வந்து இந்தளவுக்கு தரமாக தயார் பண்ணியிருந்தாலுமே, இதைய உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போய் ஒரு சமுதாயத்தில் அங்கீகாரம் வாங்கி கிடைச்சதுக்கு அத்தனை பெருமையுமே ஊடகத்துறைக்கு தான் சேரு. அதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். தம்பி வேட்டி அப்படிங்கிறது 8 முழத்துலையும் தயார் பண்ணியிருக்கிறோம், 4 முழத்துலையும் தயார் பண்ணியிருக்கிறோம். 4 முழத்தில் தயார் பண்ணுற வேஸ்ட்டி 595 ரூபா எம்ஆர்பி வச்சுருக்கோம். நாளையிலேருந்து எங்கள் கம்பெனி ஷோரூமில் எல்லா பக்கமே கிடைக்கி, மண்டேலேருந்து எல்லாம் எம்பிஎஸ்லையும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ கேட்டாலுமே கொடுக்குற அளவுக்கு ப்ரொடக்ஷனை தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த வேட்டியை நாங்கள் சிஎம் கிட்ட கேட்டது என்ன,
நாளைக்கு ஃபங்க்ஷன் இந்த வேட்டி கட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணுவாங்க தெரியல, அது பிரசாதத்தை ஏற்பாடு பண்ணோடு கட்டினாங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய தலைக்கு கிரீடம் வச்ச மாதிரி. அதே மாதிரி பிரதம அமைச்சர் பிரதம மந்திரிக்கும் சொல்லியிருக்கோம், இது மாதிரி இந்த வேஷ்டி கட்டிட்டு இந்த ஃபங்க்ஷனும் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இறையர்களும் குருவர்களும் என்ன செய்யும் தெரியல, இருந்தாலும் எங்களுடைய நெசவாளர்கள்லாம் வந்து தோளோடு தோல் நின்று இந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ அருமையான தயாரி பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க. அதையே வேட்டி எப்படி நம்ம என்ன தான் ஒரு கோட் சூட் போட்டு என்ன தான் பேண்ட் ஷர்ட் போட்டு என்ன தான் ஜீன்ஸ் போட்டாலுமே அந்த வேட்டி செட்டு கட்டுற போது எப்படி நம்ம வீட்டில் சாப்பாடு தயிர் ஊற்றி ரசம் ஊற்றி சாப்பிட்டா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதோ அப்படி நம்ம கூட பிளட்டோட ரத்தத்தோடு ஊர்ன அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் இன்றைக்கி இது நாளையிலேருந்து இது செய்தியில் வெளியே போகிறபோது மக்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தை மேலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ஒரே நாளில் கான்செப்ட் ரெடி பண்ணி இன்றைக்கி ரெடி இன்றைக்கி போட நினச்சி இன்றைக்கி தான் எடுத்துகிட்ருக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து போயிட்டுருக்கு. பட் நாளைக்கு காலையில் தான் கிடைக்கி 29 தான் நாங்கள் லான்ச்சும் பண்ணியிருப்போம் அதையுமே. பட் நாளைக்கு ரெடியாகி 29 காலேருந்து அது இது இந்த ராமராஜ் தம்பி வேட்டிய ஒரு கான்செப்ட்டு அங்கே முன்னாடி போட்ட மாதிரி வேட்டியை கட்டிக்க ஜஸ்ட் போல் ஜெயிச்சுக்கோ அப்படின்னு தம்பி வேட்டியை பற்றி அதையுமே ஒரு காம்பெயின் கொடுத்து அதையுமே நாங்கள் டிவியில் காம்பெயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். எனிவே நமக்கு எங்கேயோ உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பியாட் நம்ம இந்தியாவுக்கு, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு, அது நம்ம வேட்டி சட்டோட வந்ததுங்கிறது நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இதெல்லாமே நம்ம கொண்டாட வேண்டியது, வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய நிகழ்வு இதெல்லாமே, இது எல்லாத்தையுமே நல்லா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு. இதையே உலகம் முழுவதும் எடுத்து சென்று நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நெசவாளருடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். அதாவதுங்க எங்களுக்கு வந்து அவர் வேட்டி செட் கட்டிட்டு வந்துங்கிற லோகோ தெரிஞ்சதே இல்லையா, பட் இது வந்து எங்கள் ஆஃபீஸ் டிஸ்கஸுக்கு வந்து 4 கேட்டு பண்ணுறது வந்து எங்களுக்கே யோசனை வந்தது. எல்லாத்தையுமே பார்த்தா சரி ஏதோ லோகோட லோகோ போகுதுன்னு நினச்சோம். எல்லாம் பார்ட்டிக்கே கன்சியூமரே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு அந்த வேட்டி சட்டை உங்களுக்கு கட்டிக்கிற மாதிரி இருக்குது, அந்த வேட்டி சட்டை உங்களு தான் அப்படின்லாம் கேட்குற வந்து எங்களுக்கு அப்போ வந்து உரைக்கவே ஆரம்பிச்சது. ஓ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு எங்களுக்கு அது எங்களுக்கு தோணலை. கன்சியூமரை வந்து கடையில் கேட்டாங்க, கடையில் இருக்கிற மேனேஜர் சேல்ஸ்மேன் மேனேஜர் சொல்லி மேனேஜர் எங்களை கூப்பிட்டு அப்புறம் தான் உடைச்சது 3 நாளைக்கு முன்னாடி தான். ஆமாம் வேட்டி அப்புறம் தான் லென்ஸை வச்சு பார்த்தா அந்த வேட்டியில் ஓரமாக ஒரு குறி வந்தது, அதில் இதுதான் பண்ணியிருக்காங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் இந்த இந்த பார்டர் மட்டும்தான் இங்கே அவர் மெடிச்சுக்கிட்டு வீட்டில் ரொம்ப வெளியே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் அதையெல்லாம் பெருசு பண்ணி பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சி செஸ் போர்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த பாலங்கள்லாம் பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம் டிவியில் பேப்பரில் வரதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் எங்களுக்கு ஞான உதயம் வந்தது. லேட்டாக தான் வந்தது, ஆனால் அதையே லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டோம். இப்போ ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் கேம்ஸ்க்கு இது மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா சார் ஃபியூச்சரில்? இப்போ ஏன்னா தமிழ்நாடே இப்போ திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்போ இந்த போட்டிகள் நடைபெற போகுது. அதாவதுங்க ராமராஜ் வேட்டி 40 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டினா கலாச்சாரம் இல்லை, ஒரு சாதாரண குடிச்சவர் கிடைச்சா கூட அது வாழ்ப்பெண் எழுதி ராமராஜ் வேட்டியை அங்கீகாரம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலுமே வேட்டி விற்கிறதுக்காக எல்லா சந்தர்ப்பத்தையும் உபயோகப்படுத்திக்குவோம், சரியான முறையில் முறையை உபயோகப்படுத்திக்குவோம். இது வந்து எல்லா நிகழ்ச்சியிலையுமே நாங்கள் புதுசாக பண்ணுறதெல்லாம் ரெகுலர் ஆயிடுது, எந்த வயசு நாங்கள் தயார் பண்ணி கொடுத்தாலுமே அது காம்பெயின் பண்ணி முடித்தோன்னா அப்புறம் அது ரெகுலர் ஆயிடுது. செஸ் நிற்குமா, செஸ் இப்போ விளையாட்டு இருந்துகிட்டே தானே இருக்குது, உலக மொழி இது வரைக்கும் செஸ் இருந்துகிட்டு இருக்குது, வேட்டியும் அது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள். லிட்டு சார் குழந்தைகளுக்கு வேட்டி யார் வீட்டுக்கு பண்ணல, நாம தான் போட்டோம், சீசனுக்கு போட்டோம், தீபாவளிக்கு போட்டோம், மறுபடியும் கன்வி ஆகிட்டே இருக்குது. ஒட்டிக்க கொட்டிக்க வேஸ்ட்டி யூத்துக்களுக்கு போட்டோம், அது ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டோம், இப்போ கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை கூட அது கட்டுற அளவுக்கு ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே அது கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்சிங் வேஸ்ட்டி கேரளாவில் தான் பெரிய பெரிய பார்டர் போட்டு வேட்டி கட்டிட்டு இருந்தாங்க, அதை கொண்டு வந்து மேட்சிங் செட் போட்டு யூத்துக்கு போட்டோம். இன்றைக்கி அது தான் இன்றைக்கி கல்ச்சர் ஆகிப்போச்சு, எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே இன்றைக்கி அந்த மேட்சிங் பார்டர் வேட்டி செட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எங்கள் நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை, வேட்டி எத்தனையோ நெசவாளர்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவைகளுக்கு இதெல்லாம் பெரிய ஆதரவாக இருக்குது எல்லாமே. இப்போது 2 மீட்டர்லேயும் 4 மீட்டர்லேயும் பண்ணியிருக்கிறேங்க. இனி சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இனி எல்லாம் நிறைய வரும், எல்லா அரங்கங்களுமே வருமே,
இதில் சின்ன பாரு பெரிய பாரு இதில் நிறைய கிட்டத்தட்ட எங்களுக்கு 2100 வேட்டி இருக்குது. எந்தெந்த ஐட்டெல்லாம் போகுது அந்தந்த ரேஞ்சில் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாமே விளக்கமையிலேருந்து மீடியிலேருந்து கை வரைக்கும் இருக்குது. கன்சியூமருடைய தேவையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணோம். ஏன்னா எங்கள்கிட்ட லூம் நிறைய இருக்குது, அதனால் எது வேணால் பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய ரசனை தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டே போயிடுவோம். நாளைக்கு சென்னையில் கிடைக்குங்க, மண்டேலேருந்து எல்லா பக்கம் கிடைக்கும். நாளைக்கு பாண்டிபிஜார் ஷோரூமில் கிடைக்கும், அப்புறம் மண்டேலேருந்து எல்லா ஷோரூமும், ஏன்னா போய் சேர்க்க டிரான்ஸ்போர்ட் ஆகுமே, அதனால் மண்டேலேருந்து எல்லா ஷோரூமும் எம்பிஓ எல்லா ஜவுளி கடையிலையும் கிடைக்கும், எல்லா ஷோரூம்லையும் கிடைக்கும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா பொடிசனத்தையும் இது முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே. இப்போ எங்களுக்கு கேரளா ஓணம் சீசனு இருந்தாலும் இதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து இந்த 10 நாளில் நல்ல விற்பனை சேல்ஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் நிறைய தயார் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா எம்பிஓஸ்லையும் எல்லா இபிஎஸ்லேயுமே அவைலபிலிட்டி கிடைக்குமா பண்ணிக்கிறோம். 10 நாளைக்கு மிகப்பெரிய காம்பெயின் டிவி பேப்பர் அடிச்சு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டில் பேசியிருக்கோம், அந்த டீம்லாம் பேசியிருக்கோம். கடைசி அன்னைக்கு ஏதோ 2000 பேர் பக்கமாக இருக்காங்களாமா, அவங்களுக்கு கட்டி ஏதாவது ஒரு பண்ண முடியுமாங்கிறத பேசிகிட்ருக்கோம். அதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதையும் பண்ணிடுவோம். கவர்மெண்ட்டில் பேசி அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட கவர்மெண்ட்டில் பேசியிருக்கிறோம். நாங்கள் இப்போது எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் மேனேஜ்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அரசு கேட்டு சொல்ல பேசியிருக்குங்க, பேசியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சந்தித்து பேசியிருக்கோம். இது மாதிரி எல்லா வீரருக்குமே நாங்கள் கொடுத்து ஒரு அறிவு பண்ணி இது மாதிரி கட்டி ஒரு செலிப்ரேட் பண்ணோம்னு கேட்டிருக்கோம். அது இன்னும் அவங்க எஸ் சொல்லலை, பட் நாங்கள் எல்லாம் மேலே பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இப்போதைக்கு வந்து ஒரு வெரைட்டி தான் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம், 595 கொடுத்துருக்குறோம். இனி இதுக்கு ஹெச் வேணாலும் கொடுக்கலாம், இனி கம்மி வேணாலும் தயார் பண்ணி கொடுக்கலாம். தயார் பொறுத்த வரைக்கும் தானே எல்லாமே. இல்லை ரெகுலர் வேட்டி, ரெகுலர் வேட்டி தான், அதே ரேட்டு தான். ரெகுலராக கிடைக்கிற வேட்டியில் பார்டர் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். இதுக்குன்னு ஸ்பெஷலாக ரேட்டில் இல்லை, ரெகுலர் ரேட்டு ரெகுலர் வேட்டை எல்லாமே. ஏன்னா ராமராஜன் அந்த ட்ரஸ்ட் இருக்குது, எங்கே போனாலும் ஒரே ரேட்டு ஒரே குவாலிட்டி, எங்கேயும் வந்து ஹெச் கம்மி இருக்காது, டிஸ்கவுண்ட் இருக்காது, சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அது மக்களிடத்தில் மிகப்பெரிய ட்ரஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. அது நாங்கள் நினச்சாலும் மாற்ற முடியாது, எங்கள் சிஸ்டம் மாற்ற முடியாது, அது சிஸ்டமேட்டிக்காக வந்துடும் எல்லாமே. அதாவது தெரிஞ்சோ தெரியாது அரசாங்கம் வந்து இந்த வேட்டி சட்டை எத்தனையோ லோகோ பண்ணியிருக்கலாம், வேட்டி சட்டை பண்ணினது வந்து மிகப்பெரிய நம்முடைய கல்ச்சர் கலாச்சாரத்துக்கு இருக்குது. எங்களுடைய நோக்கம் வந்து பி இண்டியன் பை இண்டியன் மாதிரி நம்முடைய சுதேசி, அந்த காலத்துலேருந்து காந்தி காலத்துலேருந்து சொல்கிறது 1921 முதல் வேட்டி கட்டினார் மகாத்மா காந்தி. அகிம்சை தான் அவருடைய ஆயுதமாக இருந்தது, அடுத்த ஆயுதம் வேட்டியாக இருந்தது. இன்றைக்கி 100 வருஷம் ஆச்சுது, 1921 செப்டம்பர் 21 அவர் கட்டினார். ஒரு போன வருஷத்தோட 100 வருஷம் முடிஞ்சு நாங்கள் அதை கூட மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணோம். இந்த மகாத்மா காந்தி இந்த சுதந்திரத்துக்காக 2000 படுத்திருந்த வேட்டி நம்முடைய கிராமப்புற நெசவாளுக்கு ஒரு வாழ்வு, ஒரு 40 வருஷம் முன்னாடி 3 வேளை சாப்பிட முடியாது நெசவாளர்கள். அவங்க வேலை சட்டை போட மாட்டாங்க, சாதாரண வேட்டி தான் கட்டியிருப்பாங்க, வேலை சட்டை கூட இருக்காது. அவங்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் 3 வேளை சாப்பிட்டு சட்டை வேட்டி கட்டி பசங்களில் படிக்க வச்சு பண்ணியிருக்காங்க. நாம் வந்து ஃபாரின் கூட்ஸுக்கு கொடுக்குற வேல்யூ விட நம்ம இந்தியன் கூட்ஸுக்கு சுதேசிக்கு வேல்யூ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்முடைய மக்கள் கிராமப்புறேஸ்வரம் மக்கள் பெரிய அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் உயரும். இது என்னுடைய 40 வருஷம் என்னுடைய ஜென்ரேஷன் போல பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது என்னுடைய மாப்பிள்ளைகிட்ட பொண்ணுக்கிட்ட எல்லாம் சொல்கிறது என்னென்னா, எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, பணம் சம்பாதிக்க இருக்குது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது, எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, அதிலெல்லாம் சம்பாதிச்சா லாபம் வரும், இதோடு அதிகமாக கூட வரும். ஆனால் நெசாலுடைய வாழ்வாதார உயர்க்கு இந்த தொழில் தெரிஞ்சது மகாத்மா காந்தி கண்டுபிடிச்சி நம்முடைய, அதாவது உடைன்னு ஒன்று தயாராகிருந்தால் அது முதலோட வேட்டியாக தெரிஞ்சிருக்கு. அதையே எடுத்து நம்ம பிரபலப்படுத்தணும், இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இப்போ நான் சவுத் இந்தியா வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன், இந்தியா முழுக்க கொண்டு போங்க, உலகம் முழுக்க கொண்டு போங்க. ஏன்னா இப்போ ஃபாரின்கார் நிறைய வந்து பாண்டிபேர்கள் வாங்குறாங்க, போன வர கூட ஆசிரியர்ல இருந்த மினிஸ்டரில் வந்து வேட்டி எடுத்து கட்டிட்டு அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபாரின் கூட கொண்டு போய் விற்கிற அளவுக்கு கொண்டு போகணுங்கிறது இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதே எங்களுடைய அடுத்த இலக்கு, உலகம் முழுக்க ராமராஜ் பிராண்டு கொடி கட்டி பறக்கணும். அது வேட்டியா அவர் கொச்சினில் இருக்கார் சார், இது மாதிரி ஒரு லான்ச் பண்ணுறோம், நீ சென்னையிலேருந்தா வந்துட முடியுமான்னு கேட்டான். அவர் ஏசியஸில் வந்து 7:15 ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தார், 7:05 மாற்றி வந்துடுற அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஃப்ளைட் லேட்டாகி போச்சு, வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவர் அவர்லேருந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிராண்டுக்கு வந்து நான் போய் பேசுகிற போது நான் விளம்பரத்தில் நடிக்கிறதில்லை அப்படின்ட்டார்.
அப்புறம் இந்த நெசவாளர் கதையெல்லாம் சொன்ன பின்னாடி அவர் அந்த சல்யூட் ராமராஜ் எடுத்து நடித்து கொடுத்து போட்டு ஒரு பைசா பணம் வாங்கலிங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ராமராஜ் வேட்டியோட மட்டுமில்லை எங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ ஒரு மரியாதையை எங்கள் கூட பழகிட்டுருக்காரு. ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வெள்ளம் வந்தது அவங்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கு ஏதோ பண்ணணுன்னு கேட்டார். கண்டெய்னர்னா வேட்டி அணிச்சா கொண்டு போய் ஒவ்வொரு இடமா கொண்டு போய் அவரே கொண்டு போய் டேவிட் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தீர்ந்து வச்சுனாரு, அடுத்த லோடு அனுப்பிப்போம். இது நாங்கள் போய் செய்ய முடியாத வேலையை அவர் போய் அன்றைக்கி செஞ்சு அந்த கேரள மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணார். இப்படி இது எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நல்ல நிகழ்ல பொண்ணு எங்கள் டாக்டர் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எப்பவுமே கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறவர். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சந்தோஷப்பட்டோம். அவர் வர ஃப்ளைட் லேட்டாக இருந்தாலும் வர முடியல. இப்போ ஃபோன் லைனில் இருக்கார், மைக்கில் கொஞ்சம் கூட பேசிக்கிட்டு விரும்புகிறாரு, பேசுவார். கேளுங்க சார், யூ கேன் டாக் நவ். ஹலோ, எல்லோருக்கும் வணக்கங்க. ஜெயராம் பேசுறேன். இப்போ கொச்சின்லேருந்து வர ஃப்ளைட்டு வந்து ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சுங்க. அதனாலதான், இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துக்க வேண்டியது. ஒரு சும்மா சொல்ல, இத்தனை வருஷம் ஒரு 16-17 years ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஒரு ஒரு ப்ராடக்டோட குட்வில் அம்பாசிடரா பிராண்ட் அம்பாசிடரா நிற்க முடியறதுங்கிறது எந்த ஒரு ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா அது மிகப்பெரிய விஷயம், லைஃப்ல ஏற்றவும் அச்சீவ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம். அது அதுக்கெல்லாம் நாம் கடமைப்பட்டிருக்கிறது நாகராஜ் சார் கிட்ட தான். சும்மா ஒரே ஒரு இது சொல்றேன், அந்த 2018 கேரளா ஃபிளட் வந்தது. அப்போ 18 ஃபிளட் வந்து அது கரெக்டா August 16th, இன்னும் ஒரு 16-17 கழிச்சால் August 16th அன்னைக்கு நைட்டு தான் கேரளால அந்த ஃபிளட் வந்தது. அப்ப ஃபிளட் வந்து ஃபுல் கேரளாவே ஒண்ணுமே இல்லை, ஃபுல் டிசாஸ்டர் ஆகி அந்த இருக்கிற டைம்ல நான் முதல்ல அவரை தான் கூப்பிட்டேன், நாகராஜ் சார் உள்ள கேரளா, நானும் கேள்விப்பட்டேன் என்ன பண்ணும் கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, இப்போ ஓணம் பண்டிகை வருது ஆகஸ்ட்ல, ஃபுல்லா கோடவுன் ஃபுல்லா கேரளாக்கு போறதுக்கான பொருள் தான் வச்சிருக்கேன், ஒண்ணுக்கு கூட அப்படியே எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறேன்னு சொன்னாரு. அதுல வந்து நான் பார்க்கும்போது ஒரு 7 லாரி 8 லாரி ஃபுல்லா கேரளாக்கு அவர் கொடுத்து எண்ணம் மட்டும் நம்பி, அதுல வந்து 2000 ரூபாய் ஷர்ட் இருக்குது, கல்யாணத்துக்கு மட்டும் கட்டுற 4000 ரூபாய் வேஷ்டி இருக்குது, ஜரிகை வேஷ்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது ஒரு எதுவுமே பார்க்கவில்லை அவர், கோடவுன்ல என்ன இருந்ததோ அதை ஃபுல்லா அப்படியே தூக்கி கிட்ட கொடுத்தேன், ஃபுல் கொடுங்க ஃபுல்லா எல்லாருக்கும் கொடுங்க. ஒரு 1 week 2 week 3 week கேரளால அத்தனை இடத்துலயும் போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு புண்ணியம் அவர்ல இருக்கிறதுனால அவர் என்ன புதுசா செஞ்சாலும் நல்லா தான் வரும். நாளைக்கு வந்து நடக்க போற இந்த நிகழ்ச்சி, அது த்ரூ அவுட் த வேர்ல்டு நம்ம சென்னைக்கு அவங்க எல்லா கண்ட்ரிலும் இங்க வர ஒரு பெரிய இந்த செஸ் இது நடக்கிறது. அதுக்கு அவங்க புதுசா அந்த எப்பவுமே ஏதாவது புதுசா பண்ணிட்டு இருக்கணும்னு அவருக்கு ரொம்ப இது இன்வென்ஷன், புதுசு புதுசு புதுசா எத்தனையோ அவர் புதிய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருச்சு. அப்ப நாளைக்கு இந்த பண்ண போற இந்த இதுல எனக்கு கலந்துக்க முடியாத ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு 1/2 hour லேட்டான கூட நாங்க வந்துருன்னு அவர் சொல்லியிருக்கேன். இந்த த்ரூ போனாவதும் பேச முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் சார், ஃபுல் ராம்ராஜ் குரூப்புக்கு என்னுடைய எல்லா வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார், நன்றிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். நீங்க வர முடியலன்னா கூட இந்த மாதிரி எல்லாத்தையும் சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், நன்றிங்க சார்.